அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/8/2021 பிளவு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூரிய உதயம் 6:05, சூரிய லக்னம் சிம்மம், மிருக சீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று வளமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க, முக்கிய இலக்குகளை அடைவீங்க. உங்களிடம் இன்று மனநிறைவு இருக்கும். இன்று உங்களுடைய பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்கள் செயல்திறன் மூலம் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமை வெளிப்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று அதிக பணவரவை கண்டு மகிழ்வீங்க. எதிர்பாராத வகையிலிருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ரிஷபம் ராசி நண்பர்களே, எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க அறிவார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அமைதியின்மையை சமாளிக்க வேண்டும். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை அவசியம். இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது தவறுகள் நேராமல் இருக்க கவனமாக பணியாற்ற வேண்டும். உங்கள் மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க நேரலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எழும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்துதான் காணப்படும். நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான கையிலுள்ள பணத்தை நீங்கள் கவனமாக சேமிக்க வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சுமாராக தான் இருக்கும். கால்வழி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எனவே கவனமாகவும் சத்தான உணவுகளை சாப்பிடவும் வேண்டும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய உயர்நிலையை அடைவீங்க மற்றும் ஆறுதல் பெறுவீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்று உங்களுடைய பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும். தவறுகள் செய்த பின்பு அவற்றை சரி செய்வதை விட முதலிலேயே தவறுகள் நேரா வண்ணம் பார்த்து கொள்வது ரொம்பவே சிறந்தது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்வீங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பண விஷயங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாகவும் பாதுகாப்புடனும் கையாள வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனையால் நீங்கள் பாதிப்பும் ஏற்படலாம். எண்ணெய் மற்றும் கார வகை உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கை நிறைந்திருக்கும் சூழல் காணப்படும். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் இருக்கும். மொத்தத்தில் வளர்ச்சி இருக்கும். உங்களிடம் நம்பிக்கை நிறைந்திருக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மனதளவில் வலுவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பணியில் வெற்றி காண்பீங்க. உங்கள் திறமையை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சிறந்த தகவல் தொடர்பை கொண்டிருப்பீங்க. உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று உங்களிடம் பணம் அதிகமானது காணப்படும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. சிம்மம் ராசி நண்பர்களே, நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க. இதனால் எளிதாக வெற்றி கிடைக்கும். பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்று உங்களுடைய பணியில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணிகளை உற்சாகத்துடனும் எளிதாகவும் மேற்கொள்வீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள முயல்வீங்க. இந்த போக்கு நல்லுறவை வலுப்படுத்தும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கான ஊதியமும் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது.
கன்னிராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது. பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. இன்று உங்களுடைய பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கவனமுடன் பணியாற்றினால் பணியில் ஆர்வம் வளரும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இது உறவிற்கு உகந்ததல்ல. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை பராமரிக்க முடியாது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கு. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆரோக்கியத்தில் அதிகளவு கவனம் தேவை. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல தரமான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற உங்களினுடைய விருப்பம் காரணமாக அதிகமான சிந்தனை இருக்கும். அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய பணிச்சுமை அதிகமானதாக இருக்கும். உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனை வராமல் இருக்க நல்லுறவை கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலையில் அதிக பணம் சம்பாதிப்பதே இன்று சிறிது கடினம். நல்ல பணப்புழக்கத்திற்கான அமைப்பும் இருக்காது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாள். நீங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க. உங்களிடம் அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் காணப்படும். உங்கள் வளர்ச்சியில் உங்களுக்கு மனநிறைவு இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலில் உங்களுடைய பணிகளில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும். அனைத்து பணிகளையும் தன்னிச்சையாக மேற்கொள்வீங்க. இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் அதிக பணம் காணப்படும். உங்கள் வங்கியில் அதிக பணம் பராமரிப்பீங்க. இன்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்களின் தைரியமான மனநிலை காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகள் அடைவதில் தாமதங்கள் இருக்கும். பொறுமையுடன் அணுக வேண்டும். அதற்கேற்றபடி திட்டமிட வேண்டும். வழிபாடு மற்றும் மந்திரங்கள் உங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். இன்று உங்கள் பணிகளை கையாள்வதை ரொம்பவே கடினமாக உணர்வீங்க. பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு இருக்கும். இன்று உங்கள் துணையிடம் அன்பும் மரியாதையும் பெற நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உறவு பாதிக்கும். எனவே அதனை தவிர்க்க வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று அதிக செலவுகள் காணப்படும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கு. இன்று உங்களுக்கு ஒவ்வாமை பாதிப்பும் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று துடிப்பான நாளாக இருக்காது. எதிர்மறை விளைவுகளை தடுக்க நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இன்று கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்று உங்களுடைய பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்படுவதால் உங்கள் துணையுடனான உறவின் இனிமை பாதிக்கும். உங்கள் துணையுடன் நேர்மையாக மனம் திறந்து உரையாட வேண்டும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையில் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தொடைவலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எனவே ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் நீங்கள் பராமரிப்பது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படையாக இருக்க வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுடைய முயற்சிகளில் அதிகளவு வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய பணியிடத்தில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். உங்கள் பணிகளை திறம்பட ஆற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்த்து அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளலாம். பேசுவதனால் தவறான புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று ஏற்படும் செலவுகள் காரணமாக கவலை ஏற்படும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே குறைவாக தான் இருக்கு. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கால்வலி மற்றும் வயிற்று உபாதை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உடற்பயிற்சியின் மூலம் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். இன்று திறம்பட செயலாற்றுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்செய்தி காத்திருக்கு.
உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. இதனால் உங்கள் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.